வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்ட வினாவிடைகள் பகுதி 2, இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதிலிருந்து எடுக்கப்பட்ட சில முக்கிய வினாக்கள் பற்றிய கலந்துரையாடல். முதல் கேள்வி: இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதன் முதலாக கூட்டப்பட்ட நாள் எது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் முதலாக கூட்டப்பட்ட நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1946 டிசம்பர் 9ஆம் தேதி. இது வரலாற்றில் மிக முக்கியமான நாள். அடுத்தது இரண்டாவது கேள்வி: இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இரண்டாம் கூட்டம் நடைபெற்ற நாள் எது? ஃபஸ்ட்டு கூட்டம், முதல் கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் 9, 1946. இரண்டாம் கூட்டம் நடைபெற்ற நாள் வந்து அதே 1946 டிசம்பர் 11. இரண்டு நாள் கழித்து தான் வந்து ரெண்டாவது கூட்டம் நடைபெறுது. அதே மாதிரி டிசம்பர் 13ஆம் தேதி மூன்றாவது கூட்டம் நடைபெறும். முதல் மூன்று கூட்டங்களை எந்தெந்த தேதியில் நடந்தது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 1946 டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13. மூணாவது கூட்டம் மிக முக்கியமான கூட்டம், அதை பின்னாடி விளக்கமாக பார்க்கலாம். மூணாவது கேள்வி: அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? இப்போது 9ஆம் தேதி ஒரு தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் பேர் வந்து சச்சிதானந்த் சின்ஹா. இவர் வந்து தற்காலிக தலைவர். ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த தேதியிலன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11. இது என்னென்னா இரண்டாவது கூட்டம் நடைபெற்ற நாள் ஆகும். அதே நாலாவது கேள்வி என்னென்னு பாருங்கள். அதே தான், டிசம்பர் 11, 1946 நடைபெற்ற கூட்டத்தில் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார்? இப்போது நமது அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சியில். நிரந்தர தலைவர் யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான கேள்வி, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தா தற்காலிக தலைவர், ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த HC முகர்ஜி என்பவரும் VC கிருஷ்ணமாச்சாரி என்பவரும் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். துணைத் தலைவர் யாருன்னு கேட்டால் இவங்க ரெண்டு பேர் தான். அதை மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அஞ்சாவது கேள்வி: டிசம்பர் 13, 1946 அதான் சொன்னல, டிசம்பர் 9, 11, டிசம்பர் 13. இப்போ மூன்றாவது கூட்டம் நடைபெறுகிறது. மூன்றாவது கூட்டம் டிசம்பர் 13, 1946 என்று நடைபெறுகிறது. அரசியலமைப்பு நிர்ணய சபை கூட்டத்தில் குறிக்கோள் தீர்மானம், இந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பின்னாடி வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரையாக மாறுகிறது. இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யார் பார்த்தீங்கன்னா நமது இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். அவர்கள் தான் வந்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை கொண்டுட்டு வராரு. அடுத்தது ஆறாவது கேள்வி: குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உருவான பகுதி எது? இந்த ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், குறிக்கோள் தீர்மானம், இதுதான் வந்து என்ன பின்னாடி இந்திய அரசியலமைப்பில் முகவுரை, இந்திய அரசியலமைப்போட சாவி, திறவுகோல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகவுரை அல்லது முகப்புரை, ப்ரியாம்பிள், இங்கிலீஷில் ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏழாவது கேள்வி: குறிக்கோள் தீர்மானம் ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்த ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் என்பது எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? இந்தியாவோட அரசியலமைப்பு வந்து பல்வேறு நாடுகளிலிருந்து எடுத்து எழுதப்பட்டது. அதில் இந்த குறிக்கோள் தீர்மானம் வந்து எந்த நாட்டிலிருந்து எழுதப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள். முதல் முதல்ல எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் கொண்ட நாடும் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஓகே, இப்போ எட்டாவது கேள்வி: குறிக்கோள் தீர்மானம் ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு வந்த நாள் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1947 ஜனவரி 22ஆம் தேதி. இந்த நாள் தான் வந்து ஆப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன் நிறைவேற்றப்பட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட நாள். சரிங்களா? அடுத்து 1947 ஜூன் 3 திட்டம் எனப்படுவது யார்? மவுண்ட் பேட்டன் அறிமுகப்படுத்தின திட்டம்னாலே இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் மவுண்ட் பேட்டன் அவர் அறிமுகப்படுத்துகிற திட்டம் என்றாலே அது இந்திய விடுதலை சட்டம், விடுதலை சட்டம் ஜூன் 3. ஆனால் அவர் அறிமுகப்படுத்தின திட்டம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் நம்ம முதல் பகுதியில் பார்த்துருப்போம், 399 பேர் இருந்திருப்பாங்க. அதில் 292 பேர் பிரதிநிதிகள், இந்தியா பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த பிரதிநிதிகள், 4 பேர் இராணுவ ஆட்சி பகுதியை சார்ந்தவங்க, 93 பேர் வந்து சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகள். அப்போ முகமது அலி ஜின்னா ஏற்க மறுக்கிறார். தனி நாடு கோரிக்கையில் மிக தீவிரமாக இருந்தனால
இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையில் முஸ்லீம் லீக் கலந்து கொள்ளவில்லை. அதனால் வந்து மவுண்ட் பேட்டன் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டத்தை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம் தான் இந்திய விடுதலை சட்டத்தை அவர் இது பண்ணுறாரு. அப்போ June 3 அறிமுகப்படுத்துகிற அந்த தேதி முக்கியம். June 3 அப்படின்னாலே அது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டமாகும். அடுத்தது 10வது கேள்வி, இந்திய சுதந்திர சட்டம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எதுன்னு கேட்டாங்க. இந்திய சுதந்திர சட்டம் எப்போ நிறைவேற்றப்படனா ஜூலை 18 இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒப்புதல் பெற்ற பிறகு தான் வந்து இந்தியா வந்து விடுதலை பெறுகிறது. August 15, 1947. சரிங்களா? அப்போது இந்திய சுதந்திர சட்டம் இங்கிலாந்து பாராளுமன்றம் இந்திய பாராளுமன்றம் கிடையாது. நம்மளோட இறையாண்மை எல்லாமே வந்து இங்கிலாந்துக்கிட்ட தான் இருந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்கிட்ட தான் இருந்துச்சு. அப்போ அவங்க பார்லமெண்ட்டெல்லாம் நிறைவேற்றணும். அப்போ என்ன டேட்டுனா July 18, இந்த நாள் தான் வந்து இந்திய சுதந்திர சட்டம் நிறைவேற்றப்பட்டது. June 3 என்னென்னு கேட்டாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை திட்டம். இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தவங்க யாருன்னு பார்த்தா மவுண்ட் பேட்டன் பிரபு, இந்தியாவின் கடைசி வைஸ்ராய். அடுத்தது 11வது கேள்வி, சுதந்திரத்துக்கு முன்பாக அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. முன்னாடி சொன்னதான் 389 மொத்த உறுப்பினர்கள். சுதந்திரத்துக்கு பின்பு இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் பாகிஸ்தான் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அப்போது இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிச்சிட்டாங்க. அப்போ 389 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சேர்ந்து. அப்போ நாடை பிரித்தவொன்னே இந்தியாவுக்கு எவ்வளோ வருது? இந்தியாவுக்கு வந்து 299 பேர், சுதேச மன்னர்களோடு சேர்த்து 299 பேர் வராங்க. பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பேர் போகிறாங்க? 90 பேர் போகிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைனால ரெண்டு நாடு ரெண்டு உறுப்பினராக மாறுறாங்க. அதில் இந்தியாவுக்கு 299, பாகிஸ்தானுக்கு 90 பேர். அது அப்போ இந்திய சுதந்திரத்துக்கு பின்பாக ஏற்பட்ட மாற்றத்தின்படி இந்திய பகுதியில் உள்ள அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாற்றத்தின்படி இந்திய இப்போ இது வந்து 299 என்பது வந்து சுதேச மன்னர்கள் உட்பட அனைவரையும் சேர்ந்தது. சரிங்களா? இது ஒட்டு மொத்தம். அப்போ தனியாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 229 பேர். இந்த 299 229 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 70 பேர் வந்து கிட்டத்தட்ட 70 பேர் வந்து சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகள். அடுத்தது 13வது கேள்வி, சுதந்திர இந்தியாவில் சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகளாக இந்தியாவில் நியமிக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை புதிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? அதான் சொன்னல முன்னாடி 299 பேர் மொத்தம் இந்தியாவுக்கான உறுப்பினர்கள். இந்த இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இந்திய அரசியலமைப்பில் பிரிட்டிஷ்காரங்கிட்டேருந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எத்தனைன்னு பேர் பார்த்தீங்கன்னா 229. மீதி 70 பேர் வந்து சுதேச மன்னர்களின் பிரதிநிதிகள் நியமிக்கப்பட்டார்கள். அடுத்தது 14வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிய நாள். இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அதுதான் இறையாண்மை பெற்ற அமைப்பாக மாறிய நாள். ஃபுல் பலம். இப்போ பிரிட்டிஷ்காரங்களோட தயவே தேவையில்லை, அவங்க எதுக்கும் வரவும் வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்ச போதே இந்தியா வந்து நமக்கான இறையாண்மையை பெற்றுவிட்டது. இன்னும் இந்தியாவோட அதிகாரத்தை பிரிட்டிஷ்காரங்க இது பண்ண முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இந்தியா வந்து ஒரு இறையாண்மைப்பட்ட தனி நாடாகும். அது எண்ணிலிருந்து வந்துச்சுன்னா August 15, 1947. அடுத்தது 15வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போதிலிருந்து பாராளுமன்றமாக செயல்பட தொடங்கியது? இது ரொம்ப மிக முக்கியமான கேள்வி. ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ரெண்டாக செயல்பட வேணும். ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. இன்னொன்று வந்து தற்காலிக சட்டங்களை ஏற்றும் பார்லிமெண்ட்டாக, டெம்பரவரி பார்லிமெண்ட்டாக செயல்பட்டது ஆகஸ்ட் 15லேருந்து அந்த மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் 16வது கேள்வி, அரசியலமைப்பு நிர்ணய சபை ஆரம்ப காலத்தில் இரண்டு வகையான வேலையை செய்தது. ஆமாம், ஆரம்ப காலத்தில் இரண்டு வகையான வேலையை செய்தது. ஒன்று வந்து என்ன வேலையை செய்தது, இரண்டு வகையான வேலையை செய்தது அதில் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபை. இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து என்ன பண்ணுன்னா கான்ஸ்டியூஷன் மேக்கிங், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குதல். இரண்டாவது என்னென்னா பாராளுமன்றமாக செயல்படுது. இது வந்து டெம்பரவரி, இது டெம்பரவரி பார்லிமெண்ட், தற்காலிக பாராளுமன்றம். இது வந்து தற்காலிக சட்டங்களை இயற்றும் அமைப்பாக செயல்பட்டது. அடுத்தது 17வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம். எனில் கடைசி கூட்டம் நடைபெற்ற தேதி என்ன? கடைசி கூட்டம் நடைபெற்ற தேதி வந்து இதில் வந்து இது ரெண்டுமே சொல்லலாம். கடைசி கூட்டம் நடைபெற்ற தேதி வந்து இதோடு முடிஞ்சிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முடிந்து விட்டது. இதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வராங்க. ஜனவரி 1950 இந்தியா குடியரசு ஆயிடுச்சு. அப்போ கடைசி கூட்டம் எல்லாமே முடிஞ்சு கம்ப்ளீட்டான தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1949 நவம்பர் 26. அதுக்கப்புறம் ஒரு கூட்டம், கடைசி கூட்டம் ஒன்று கூட்டுறாங்க 1950 ஜனவரி 24. அடுத்தது 18வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யார்? அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னா உங்களுக்கே தெரியும். தலைவர்னால் அது ராஜேந்திர பிரசாத், நிரந்தர தலைவர். இவர் வந்து தற்காலிக தலைவராக செயல்பட்டார். இவங்க ரெண்டு பேர் வந்து துணைத் தலைவர்கள். துணைத் தலைவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜி முகர்ஜி மற்றும் விடி கிருஷ்ணமாச்சாரி. முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கலாம். அடுத்தது 19. அரசியலமைப்பு நிர்ணய சபை சாதாரண சட்டங்களை இயற்றும் நாடாளுமன்றமாக செயல்பட்டது எனில் அதன் தலைவர் யார்? இப்போ இந்த இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போது நமது இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் அரசியல் நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபை ரெண்டு பணிகளை செஞ்சிச்சு. ஒன்று வந்து என்னென்னா கான்ஸ்டியூஷன் மேக்கிங், இன்னொன்று என்னென்னா டெம்பரவரி பார்லிமெண்ட், அதாவது தற்காலிக சட்டங்களை இயக்கும் பாராளுமன்றமாக செயல்பட்டது. இந்த கான்ஸ்டியூஷன் மேக்கிங் தலைவர் தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே பார்த்துருப்போம். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத். ராஜேந்திர பிரசாத் தான் வந்து கான்ஸ்டியூஷன் மேக்கிங்க்கு தலைவர். அப்போ பார்லிமெண்ட்டுக்கு யார் சபாநாயகர் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வங்கார். இந்திய பாராளுமன்றத்தின் முதல் சபாநாயகர் யார்னா மால்வங்கார். அடுத்தது 20வது கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை நிறைவேற்றிய பின் ஏதுவாக செயல்பட்டது? அரசியலமைப்பு நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை முடிச்ச கம்ப்ளீட் பண்ணதோடு சரி, அது வந்து அதோட அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வேலை வந்து முடிஞ்சு போச்சு. அந்த சபை வந்து அதோட முடிஞ்சு போச்சு. அது என்னவாக செயல்பட்டது? தற்காலிக பாராளுமன்றம் இல்லை, இந்திய சுதந்திர குடியரசு ஆனதுக்கப்புறம் 1952 பிறகு எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு முழு நேர பாராளுமன்றமாக செயல்பட்டது, சரிங்களா? அதுதான் வந்து தற்காலிக பாராளுமன்றமாக செயல்பட்ட இது வந்து முழு பாராளுமன்றமாக செயல்பட ஆரம்பித்தது. 21வது கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி எடுத்துக்கொண்ட காலம் என்ன? கிட்டத்தட்ட பல நாடுகளில் வந்து இது பண்ணாங்க, ஆய்வு செய்து எது நம்ம இந்தியாவுக்கு ஏற்றது என்பதை கொண்டு அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிறாங்க. அப்போ எத்தனை காலங்கள்? பல மாதங்கள், பல விவாதங்கள், பல ஏற்றுக்கொள்ளப்பட்டன, நிராகரிக்கப்பட்டன, விவாதங்கள் நடந்தன, மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டன அந்த அரசியலமைப்பு சட்டம். அப்போ எவ்வளோ காலம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள். கிட்டத்தட்ட 3 வருஷத்தை நெருங்கி வருது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதின காலங்கள் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள். அடுத்தது 22வது கேள்வி. அரசியலமைப்பு சட்டத்தை எழுது ஆகிய செலவு என்ன? அப்போது 1947 to 1950 எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ ரூபா ஆச்சு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமார் 64 லட்சம் ரூபாய் ஆச்சு செலவு. 64 லட்சம் ரூபாய் ஆச்சு. அது வந்து இப்போ எவ்வளோ கோடி, இப்போ இருக்கிற பண மதிப்புக்கு அப்போ 64 லட்சம் ரூபாய் ஆச்சு கோடி. அடுத்தது 23வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எத்தனை நாடுகளிலிருந்து சட்டங்கள் பெறப்பட்டன? சுமார் பல்வேறு நாடுகள்லேருந்து சட்டத்தை எடுத்து தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்போ எந்த நாடுனா வந்து சுமார் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுத்தாங்க. அப்போ பாதி வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்தாங்க, ஒரு சில இது வந்து அடிப்படை உரிமைகள்லாம் வந்து அமெரிக்காவிலேருந்து எடுத்தாங்க, கடமைகள் வந்து ரஷ்யாவிலேருந்து எடுக்கிறாங்க, நெறிமுறை கோட்பாடுகள் வந்து அயர்லாந்தில் எடுக்கிறாங்க, தென்னாப்பிரிக்காவிலேருந்து ஒரு இது பொதுப்பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல், இதெல்லாம் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கிறாங்க, குடியரசுத் தலைவர் முறை தேர்ந்தெடுக்கப்படுது, இதெல்லாம் வந்து பிற நாடுகள்லேருந்து எது இதெல்லாம் இந்தியாவுக்கு ஒத்து வரும் பார்த்து எழுதப்பட்டது. 60க்கும் மேற்பட்ட நாடுகளை இருந்து எடுத்து கையாளப்பட்டது.
அடுத்தது 24th கொஸ்டின். 1949 மே மாதம் இந்தியா காமன்வெல்த் நாடுகளின் கூட்டமைப்பில் சேர்ந்தது. காமன்வெல்த் நாடுகள் என்பது என்ன? காமன்வெல்த் நாடுகள் என்பது என்னன்னு பார்க்கணும். காமன்வெல்த் நாடுகள்னா பிரிட்டிஷார்கிட்ட இருந்து அடிமையாக இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி ஏற்பட்டுச்சு. அந்த கூட்டமைப்புக்கு பேர் தான் வந்து காமன்வெல்த் நாடுகள். இந்த காமன்வெல்த் நாடுகளோட கேம்ஸ் வந்து 4 வருஷத்துக்கு நடைபெறும். இவங்க மாநாடுலாம் நடைபெறும். அதான் பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையான நாடுகளின் கூட்டமைப்பு தான் வந்து இந்த காமன்வெல்த் நாடுகள். சரிங்களா? காமன்வெல்த் நாடு என்பது புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்ற நாடு இது. தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜிம்பாப்வே, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இந்த நாடுகள்லாம் வந்து அடங்கும். காமன்வெல்த் நாடுகளில் அடங்கும். அடுத்தது பொறுத்துக்க. July 22, 1947 தேசிய கொடி ஏற்கப்பட்டது. July 22 நல்ல தேதி. 1947 இந்தியா ஆகஸ்டில் 15 சுதந்திரமாகுது. அந்த அதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்திய கொடி வந்து இதுதான் அப்படின்ட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். January 24, 1950 இந்த குடியரசு தினத்தை நெருங்கின 2 நாளைக்கு முன்னாடி தான் தேசிய பாடலும் தேசிய கீதலும் ஏற்பட்டப்படுது. தேசிய பாடல் வந்து என்னென்னா வந்தே மாதரம். தேசிய கீதம் வந்து நம்மளோட ஜனகன மனப்பாடல். January 26, 1950 இந்தியா குடியரசானது. முதல் குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். யார் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். பீகார் காந்தி என்று அழைக்கப்படுவார். அவர் தான் வந்து இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவர். 2 முறை குடியரசுத் தலைவராக இருந்தவர். சரிங்களா? பார்ட் 2 இதோட முடியுது. பார்ட் 3 குடியுறவில். நன்றி.